லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய் பாபா காலனி கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனுசைட்டிஸ் அப்படிங்கிற சைனஸ் தொந்தரவு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். குறிப்பா பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூடவே இந்த சைனஸ் பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கும். அப்படி இந்த சைனஸ்னா என்ன, இந்த சைனுசைட்டிஸ் நோய் வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த தெளிவான பதிவு. சைனஸ்னா என்னங்க, நம்மளுடைய மூளைய சுத்தி ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கும், எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த வெற்றிடங்கள் வந்து நம்ம மூளைய பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அதிர்வுகளை வந்து தாங்கறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஏதாவது துர்நீரோ இல்ல தேவையில்லாத காத்தோ இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ போய் தங்கிருச்சுன்னு சொன்னா அததான் நம்ம சைனுசைட்டிஸ் வீக்கம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். சோ இந்த சைனுசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தா ஸ்கூல் ஆஃப் தாட் படி சைனுசைட்டிஸ்னா வந்து குளிர்ச்சி அதிகமா இருந்தனால, கபம் அதிகமா இருந்தனால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் மேக்சிமம் பேஷண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்தமும் வாதமும் அதிகமாகிறதுனாலதான் இந்த சைனுசைட்டிஸ் நோயை வந்து நம்மளால பார்க்க முடியும். என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மண்டை இடி இருக்கும், ஒரு பக்க தலைவலி இருக்கும், கண்ணை சுத்தி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், மூக்குல வந்து அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், புருவத்துக்கு மேல நம்மளுடைய கண்ணு பகுதிகளில் வலி ஏற்படும், புடனி வலி இருக்கும், அதிகமான தலை ஹோலா வலிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இது எல்லாம் தான் வந்து சைனஸ்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இப்போ இது உருவாகிறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அனாட்டமி. நார்மலாகவே சைனஸ்னு நம்ம போனோம்னா பிஎன்எஸ் வியூ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கு, அதனால ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100, 90 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கு. 100 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 90% ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிதான் இருக்கும். ஸோ இது ஒரு காரணமா வச்சு சர்ஜரி பண்ணினாலுமே திரும்ப திரும்ப இந்த சைனஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு காரணமாக அமைது, இது நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ஃபுட்டு. இப்போ நிறைய இந்த மாதிரி சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வாத பித்த கப குற்றங்கள் இருக்கக்கூடியவங்க ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டாலோ, நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்டாலோ, இல்ல அன்டைம்ல ஃபுட்டு சாப்பிட்டாலோ, இப்ப வந்து காலையில 8:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ள 11 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, நைட்டு 11 டின்னர் சாப்பிட்றதுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அன்டைம்ல சாப்பிடக்கூடியவங்களுக்கு, குறிப்பா அந்த அன்டைம்ல போயிட்டு மசாலா ஸ்பைசஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு சைனுசைட்டிஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். சைனஸ் பேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்ட கேட்டீங்கனாலும் கண்டிப்பா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மோஷன் ஃப்ரீயா போகாது, ஏன்னா அவங்களுக்கு வாத குற்றம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால. அடுத்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர். நார்மலா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரோட ஒத்து போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏசி கார்ல, ஃபுல்லா ஏசி இருக்க கார்ல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, காரை விட்டு இறக்கும் பொழுது வெளியில எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹீட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 10 இருந்துட்டு மறுபடியும் நீங்க எக்ஸ்ட்ரீமா ஏசி இருக்கக்கூடிய காருக்குள்ள ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டெம்பரேச்சர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு துணி கடைக்கு போறோம், அங்க வந்து ஃபுல்லா ஏசி இருக்கு, அங்க போய் ரொம்ப நேரம் இருந்துட்டு உடனே வெளியே வந்து சூடா இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டுக்கு வரும்னு சொன்னாலும் இந்த மாதிரியான சைனஸ் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் ஆகும். இது எப்படி பேலன்ஸ் பண்றது, ஒரு வெயில்ல இருந்துட்டு வந்து உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து சில்லுன்னு குடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது மூக்கடைப்பு நோய் வரும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஏசியில இருக்கீங்க, வெளியே வந்த உடனே நல்ல சுடு நார்மலான பிளெயின் வாட்டரை கொஞ்சம் குடிச்சு அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும். ஐஸா இருக்குன்னா தண்ணி ஊத்தணும்னா என்ன ஆகும், அந்த ஐஸோடைய தன்மை குறையும் இல்லைங்களா, கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்க உடலுடைய டெம்பரேச்சர் வந்து வெளிப்புற டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா இந்த மூக்கடைப்பு நோய் வராம இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரீமா வெயில தான் போய் ஆகணும் அப்படின்னா நீங்க கொடை மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க செய்யும் பொழுதே வந்து இந்த சைனஸ் நோயை வராம தடுக்க முடியும். ஏன்னா
இப்போ கோல்டு மாதிரி நமக்கு கோல்டு வரவே வராது அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி சைனஸும் வரவே வராது, முற்றிலும் குணம் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்து, நம்ம ஃபுட் ஸ்டைல் பொறுத்து இது வந்து நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அது ஒரு பெரிய வியாதி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம். பட் அது ஈஸியா டேக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தூக்கம், நார்மலா டே டைம்ல படுத்து படுத்து தூங்குறவங்களுக்கு கண்டிப்பா சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே மாதிரி நைட்ல எப்பயுமே விழிச்சு வேலை பாக்குறவங்களுக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி சைனோசைட்டிஸ் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு? இப்போ இந்த மாதிரி சைனஸ் கம்ப்ளைண்ட்னால சஃபர் ஆகுறவங்களுக்கு ஆல்ரெடி இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வாங்க. உங்களுடைய உணவுல இந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்க, உங்களுடைய தூக்கத்துல சேஞ்சஸ் கொண்டு வாங்க, டெம்பரேச்சர் மிஸ்மேட்ச் ஆகாம பாத்துக்கோங்க, மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கனாலே உங்க பிரச்சனையை நீங்க மேனேஜ் பண்றது ஈஸி. ஓகே டாக்டர், ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நைட்ல தூங்கும் பொழுது நெத்திக்கு மேல நல்ல விபூதி பட்டை இட்டுட்டு படுங்க. அது என்ன பண்ணும்னா, உங்க நெற்றி புருவத்துக்கு மேல இருக்கக்கூடிய நீரை முழுமையா அப்சர்வ் பண்ணும். அந்த திருநீருக்கு அந்த தன்மை உண்டு, அந்த கார்பன் பார்ட்டிகல் வந்து உங்களுக்கு தேவையில்லாத துர்நீர் வந்து நெற்றி பகுதியில சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை விபூதிக்கு உண்டு. அடுத்து ஆவி பிடிக்கிறது, யூனிவர்சலான சொல்யூஷன். எந்த சைனஸ் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் நீங்க வந்து ஆவி பிடிக்கிறத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணியை கொதிக்க வைங்க, கொதிக்க வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு இன்ச் அளவு இஞ்சிய கட்டி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க. இது கூட நொச்சி இலை, அடியில இலையோட அடியில ப்ளூயிஷா இருக்கக்கூடிய நொச்சி இலை, அதையும் ஒரு கைப்பிடி அதுல பிச்சு போட்டு கிடைச்சதுன்னா ஆப்ஷனல் தான், கிடைச்சா ரொம்ப நல்லது. அதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு உங்க கண்ணை சுத்தி ஒரு வெள்ள துணியினால நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெட்ஷீட் மூடி ஆவி பிடிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20-25 நாள் நீங்க ஆவி பிடிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து இப்போ நீங்க அனுபவிக்கிற பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும். பட் திரும்பவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதோ, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ, அன்டைமில் விழிச்சிட்டு இருக்கிறதோ, டெம்பரேச்சர் மிஸ்மேட்ச் ஆகுறதோ, இந்த மாதிரியான ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீட்டு முறைகளை பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா மூக்கடைப்புங்கிற சைனசைட்டிஸ் நோயிலிருந்து உங்களால நிரந்தரமா விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். Thank you.